வணக்கம் நேயர்களே இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நேர்களே இந்த வாரம் இந்தியாவில் சூரிய மின்சக்தியினுடைய வளர்ச்சி அதன் மூலம் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் குறித்து தான் பேசப்போகிறோம் அது குறித்து நம்மோடு பேசுவதற்காக இந்திய சோலார் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட் மற்றும் ராசி குடும்பங்களின் தலைவர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி நரசிம்மன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார் அவரோடு பேசுவதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது பேசுவோம் பாருங்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சந்தோஷம் சார் சார் இப்போ முதல்ல சார் புது இதனுடைய நிர்வாகிகளுக்கும் டெக்னீஷியனுக்கும் உங்களுக்கும் பார்க்கக்கூடிய நேர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரியும் ரொம்ப சந்தோஷம் சார் சார் இப்போ உலக அளவில் கம்பேர் பண்ணுறப்போ இந்தியாவில் சூரிய மின்சக்தி உற்பத்தியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அது சார் விளக்க முடியுமா சார் கண்டிப்பாக இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு சக்தியாக சூரிய மின்சக்தி இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது உதாரணமாக இன்றைக்கு உலக நாடுகளுடைய சூரிய சக்தியினுடைய கூட்டமைப்பினுடைய தலைமையிடமாக இந்தியா இருக்கிறது இது ஆரம்பித்து ஐந்தாண்டு காலம் ஆகிறது உலக நாடுகளில் அத்தனை நாடுகளுக்கும் வழிகாட்டியாகவும் சுற்றுப்புற சூழ்நிலையை பாதிக்காத அளவிற்கு மாசுபடாத ஒரு மின்சக்தியை உண்டாக்குவதற்கு வளர்ந்த நாடுகள் வளர்ச்சி அடையும் நாடுகள் அத்தனைக்கும் ஒரு வழிகாட்டியாக இன்றைக்கு இன்று இந்தியா தலைமையிடமாக இருக்கிறது மரியாதை கூட நம்முடைய பாரத பிரதமர்கள் உடனே அவருடைய மிகப்பெரிய ஒரு கனவு திட்டமாக சூரிய மின்சக்தியை அவர் உண்டாக்கினார் ஏறக்குறைய இன்றைக்கு அவர் பதவியேற்ற பின்பு நூறு மெகவாட் நூறு கிகவாட் என்று சொல்லி இன்றைக்கு இந்தியா நூற்றி நாற்பத்தி ஆறு கிகவாட்டை சூரிய சக்தியின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கிறது உலகத்திலே இன்றைக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது கிகவாட் இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஏறக்குறைய அதிலே சைனா முதலிடத்தில் இருக்கிறது இரண்டாவது இடமாக அமெரிக்கா இருக்கிறது மூன்றாவது இடமாக மிக வேகமாக வளர்ந்து அமெரிக்காவையும் கடந்து இந்தியா இரண்டாவது நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது இதில் இன்றைக்கு நூற்றி நாற்பத்தைந்து கிகவாட்டை ரினியூபிள் எனர்ஜி என்ற துறையில் இந்தியா இன்றைக்கு உற்பத்தி செய்திருக்கிறது அதிலே கிட்டத்தட்ட ஐம்பது கிகவாட் சூரிய மின்சக்தி இருக்கிறது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் காப் டுவெண்ட்டி சிக்ஸ் என்ற மாநாட்டிற்கு சென்றபோது உலக நாடுகளெல்லாம் ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை உண்டாக்கினார் இன்றைக்கு மின்சக்தி இரண்டு பகுதிகளாக நீங்கள் பிரித்து பார்க்கலாம் ஒன்று மாசுபடாத மாசற்ற கிரீன் எனர்ஜி என்று சொல்லுவோம் கிளியர் எனர்ஜி இதிலே சூரிய மின்சக்தி காற்றாலை மின்சக்தி புனல் மின்சக்தி பயோகேஸ் மின்சக்தி இதெல்லாம் வருகிறது இதற்கு அப்பாற்பட்ட மின்சக்தியாக இருக்கின்ற புனல் மின்சாரம் அல்லது எல்என்ஜி மின்சாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் அது குறைக்கப்பட்டு இன்றைக்கு உலக நாடுகள் மெச்சக்க மெச்சத்தக்க அளவிற்கு இன்றைக்கு இந்தியா இதில் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த கார்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மாநாட்டிலே உலக நாடுகள்லாம் மெச்சத்தக்க வகையிலே ரெண்டு மாதங்களுக்கு முன்பு பிரதமர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் இந்தியாவிலே ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளாக ஐநூறு கிகவாட் மின்சக்தி சூரிய சக்தியின் மூலமாக உருவாக்குவோம் என்று அறிவித்தார் இப்போது நம் ஐம்பதில் இருக்கின்றோம் இனியும் பத்து ஆண்டு காலத்து ஒன்பது ஆண்டு காலத்திற்குள்ளாக நானூற்றி ஐம்பது அதிகமாக கூட்டி ஐநூறு கிகவாட்டை உற்பத்தி செய்கிறோம் என்று அறிவித்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கினார் என்னவென்று சொன்னாலும் சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்காத வகையிலே மாசு பாதிக்காத அளவிற்கு இன்றைக்கு மனித சக்திற்கு வேண்டிய ஆற்றலை உண்டாக்குவதற்கு இந்த சூரிய சக்தி அனைத்து துறைகளும் பயன்பட்டு கொண்டிருக்கிறது இதை முதன் முதலாக நம்முடைய நாடு முன்னேறி முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது இதனுடைய அடிப்படையிலே கொள்கைகளை வகுத்து திட்டங்களை அறிவித்திருக்கின்ற மத்திய அரசு இதற்கு வேண்டிய முதலீட்டு உதவிகளை மட்டும் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வருவோர் மட்டுமல்லாமல் இன்றைக்கு செக்கி என்று சொல்லக்கூடிய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மூலமாகவும் இரிடா என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தின் மூலமாகவும் இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய்களை மத்திய அரசாங்கம் இந்த ஆண்டிலே முதலீடு செய்து அதை ஈக்குட்டி என்று சொல்வார்கள் அந்த முதலீட்டுக்கு தேவையான இருபது சதவீத ஈக்குட்டியை மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது மீதி இருக்கின்ற அந்த முதலீடுகளை உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த கவர்னன்ஸ் ஃபண்ட் எக்கனாமிக்கலி சோசியல் கவர்னன்ஸ் ஃபண்ட் என்று சொல்வார்கள் பென்ஷன் ஃபண்ட் என்று சொல்வார்கள் ட்ரஸ்ட் ஃபண்ட் என்று சொல்வார்கள் இன்சூரன்ஸ் ஃபண்ட் என்று சொல்வார்கள் இந்த கிரீன் பாண்ட் ஃபண்ட் என்று சொல்வார்கள் இதில் கிரீன் பாண்ட் ஃபண்டு மட்டும் இன்றைக்கு உலக இடத்திலே நாலு புள்ளி ரெண்டு ட்ரில்லியனுக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது இதையெல்லாம் ஈர்த்து இந்தியாவில் இதை உருவாக்கி இந்த முதலீடுகளை உலக நாடுகளிலிருந்து கொண்டு வந்து இந்தியாவை ஒரு வளமிக்க நாடாக சூரிய சக்தியின் மூலமாக மாற்றுவதற்காகத்தான் இந்த முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது சரிங்க சார் இப்போ இந்த மாற்றங்கள் வருது அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய பொருளாதார நிலை குறிப்பாக வந்து ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு நாடுமே வந்து சார் அதாவது மின்சாரம் இல்லாத எந்த துறையுமே கிடையாது ஆனால் சூரிய சக்தி அதற்கு செலவழிக்கிறதும் ஏகப்பட்ட நிதியும் ஏகப்பட்ட அளவில் இருக்குது ஆனால் சூரிய சக்தி இயற்கையாக கிடைக்கிற சூரியன் மூலமாக சக்தியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மின்சாரம்ங்கிறது நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது சில எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அப்படி இருக்கிற சூழலில் இன்னும் ஒரு பத்தாண்டுகள் இன்னும் பத்தாண்டுகளில் இந்தியா இந்தியாவோட பொருளாதாரங்கிறது எந்த அளவுக்கு உயரும் பொருளாதாரம் உயரும் அதே வகையில் வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு நான் சொல்றது தனியார் துறையிலும் தொழிலிலும் அரசு சார்ந்த நிறுவனங்களிலும் நிறுவனங்கள் சார்ந்தும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் சொல்ல முடியுமா சார் கண்டிப்பா இன்னைக்கு பொருளாதார தாக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அறிவித்திருக்கின்ற இந்த ஐநூறு கிகாவாட்டின் மூலமாக ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரம் ஆரம்பித்து பதினைந்து ட்ரில்லியன் பொருளாதாரத்தினுடைய தாக்குதலை இந்தியா பெறப்போகிறது இதில் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு இதில் ஈடுபாடு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் திட்டமிட்டு அவர்களையும் முதலீடு செய்ய சொல்லியிருக்கிறது உதாரணமாக என்டிபிசி என்ஹெச்பிசி அதுமட்டுமல்லாமல் கெயில் இண்டியா லிமிடெட் அது போன்ற என்எல்சி நிறுவனங்கள் எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு இதில் பங்கெடுத்து கொண்டு முதலீடுகளை செய்து சூரிய சக்தி உருவாக்க வேண்டும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய கேஎஃப்டபிள்யூ ஜெர்மன் வங்கி ஆசியன் டெவலப்மெண்ட் வங்கி உலக வங்கி வேர்ல்ட் பேங்க் இது எல்லாம் இந்த நாட்டினுடைய சூரிய மின்சாரத்திற்கு மட்டுமல்லாமல் அதை கடந்து செல்வதற்கு அந்த மின் பாதையை அமைப்பதற்கு டிரான்ஸ்மிஷன் லைன் என்று சொல்லுவோம் அந்த கோரிடாலர்களை உருவாக்குவதற்கு இன்றைக்கு பல பில்லியன்களை கொடுத்திருக்கிறது கொடுத்து கொண்டிருக்கார்கள் இதையெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கு இந்த தாக்கம் வருகின்ற போது நீங்கள் கேட்டதற்கு பொருளாதாரம் பொருளாதாரம் நிச்சயமாக இந்தியாவை உயர்த்தும் எப்படின்னு பாக்குறேன் நான் சொல்றேன் உங்களுக்கு எந்தெந்த வகையில் இந்த மின்சாரம் பயன்படும் என்று சொல்கிறேன் அது போல வாய்ப்பு எப்படி வருகிறது என்று பார்த்தால் ஒரு கிகா கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த நாட்டில் என்ன மதிப்பீடு போடுறாங்கன்னு சொன்னால் டைரக்ட் இன்டைரக்ட் வேலை வாய்ப்பு நாற்பத்தைந்தாயிரம் பேர் கிடைக்கும் ஒரு கிகா வாட்டுக்கு ஒரு கிகா வாட்டுக்கு அப்போ ஐநூறு கிகா கணக்கு போடுங்க இது வந்து ஒன்லி சோலார் ஜென்ரேஷனில் சோலாரை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்கள் மூலமாக ஆனால் மத்திய அரசாங்கம் இப்போது மீண்டும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது ப்ராடக்ட் லிங்க் இன்சென்டிவ்ஸ் உற்பத்திக்கான ஊக்குவிப்பு தொகை என்று அறிவித்து பத்தொன்பதாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் சோழாரனுடைய தகடுகளையும் சோலாரனுடைய மொத்தத்தினுடைய மூலப்பொருளை உருவாக்குவதற்கு இன்றைக்கு இந்திய அரசாங்கம் அறிவித்து அதிலே கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு நிறுவனங்கள் பங்கெடுத்துக்கொண்டு ரிலையன்ஸில் இருந்து அம்பானி இருந்து சாதாரணமாக ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வரை எல்லாருமே முதலீடு உறுதி உறுதியளித்து புதிய தொழில் தொழில்நுட்பத்தின் மூலமாக உற்பத்தி செய்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற போது கோடிக்கணக்கான பேருக்கு அந்த வேலைவாய்ப்பை நிச்சயமாக இந்த துறையிலே உருவாக்கும் எல்லா அரசு நிறுவனங்களும் ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாட்டுத் துறையை பயன்படுத்தி இன்றைக்கு நான் நீங்கள் செய்தாலே பார்க்கலாம் பல்வேறு நிறுவனங்கள் சூரிய சக்தியினுடைய ட்ரைனிங் கொடுக்கிறோம் என்று சொல்வார்கள் கிராமப்புறத்தில் இருந்து நகர்ப்புறம் வரைக்கும் இந்த வளர்ச்சி வேகமாக கொண்டு செல்லப்படுகிறது இதனுடைய வளர்ச்சியினுடைய எந்தெந்த பகுதியில் இது இணைக்கப்படுகிறது என்று சொன்னால் ஒன்று சூரிய மின்சக்தி இங்கே கிரவுண்ட் மவுண்டட் சோலார் என்று சொல்லுவோம் நிலப்பரப்பிலே கிக வாட் முறையிலே மெகாவாட் முறையிலே தயாரித்து அது அந்தந்த மாநிலத்தினுடைய மின்சாரத்துறை கொடுப்பது மத்திய அரசாங்கத்தினுடைய மின் தொகுப்பு கொடுப்பது இது இரண்டு வகையாக அங்கே இருக்கிறது சரிப்போம் சோலார் உற்பத்தி சோலார் மின்சக்தி வாயிலாக விவசாயத்தை எப்படி மேம்படுத்த முடியும் ஏன்னா இன்றைக்கி விவசாயங்கிறது இந்தியா உலக நாடுகளில் வந்து மின்சாரம் எல்லாமே பல இடங்களில் வந்து விவசாயம் போய்ட்டு போயிருக்கு மழை பெயலுங்கிறது ஒன்று மின்சாரத்தை பெற முடியாமல் போயிட்டு போயிருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழலில் சோலார் எனர்ஜி மூலமாக விவசாயத்தை எப்படி மேம்படுத்த முடியும் ரொம்ப நல்ல கேள்வி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூரிய சக்தியின் மூலமாக இயங்கக்கூடிய பம்ப் செட் நீர் இறைப்பு இயந்திரங்கள் ஆமாம் சார் பம்ப் செட்டை நீங்கள் இருந்து மின்சாரத்தை வாங்கினால் அதற்கு கட்டணமோ கட்டணம் இல்லாமலோ கிடைக்கிறது அது ஒரு பகுதி ஆமாம் சார் ஆனாலும் கூட புதிய தொழில்நுட்பம் சூரிய மின்சக்தியை பயன்படுத்தி ஐந்து பத்து ஹெச்பி போன்ற அனைத்து பம்ப் செட்டுகளையும் இயக்கலாம் இது மிகப்பெரிய புரட்சி உலக நாடுகள் மட்டுமல்ல இந்தியாவிலே இன்றைக்கு மத்திய அரசாங்கம் மூன்று கோடி சூரிய மின் சக்தியால் இயங்கக்கூடிய பம்ப் செட்டுகளை நிறுவ வேண்டும் என்று நிர்ணயித்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நிர்ணயித்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சூரிய மின்சக்தி மூலம் பம்ப் செட் எங்கேயாச்சும் இந்தியாவில் இயங்கிட்டு கண்டிப்பா இருக்கு தமிழ்நாட்டிலேயே இருக்கு போன ஆட்சியிலயும் இருக்கு இந்த ஆட்சிலேயும் இது வந்து ஒவ்வொரு கலெக்டர் ஆபீஸ்லயும் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஒன்னு இருக்கும் விவசாயிகள் அங்கு சென்று ரெஜிஸ்டர் செய்தால் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டும் இணைந்து எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் இலவசமாக முதலீடு ஓ சப்சிடியே வந்து சப்சிடியே 80 டு 90% கொடுக்கறாங்க 10% செலவழிச்சா போதும் ஒரு வியாபாரி அவ்வளவுதான் 90% அந்த அந்த 10 சதமானத்தையும் வங்கிகள் கொடுப்பதற்கு கூட இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது நம்முடைய வியாபார நண்பர்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இதுல இனியும் ஒரு அடிஷன் என்ன சொன்னா சில பேர் கேள்வி கேட்டாங்க சார் தொடர்ந்து பேசலாம் சார் ஒரு காலர் இருக்காங்க சார் ப்ளீஸ் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க உங்க பேர் என்ன சார் நான் மதுரைல இருந்து பேசுறேன் சொல்லுங்க உங்க கேள்வி என்ன எங்க கேள்வி சார் இந்த சூரிய சக்தியை பத்தியே ট্রেনিং எதாவுளுங்க சார் ஏதா எடுத்து இருந்து நடத்துறங்களா சரிங்க சார் சொல்லுவாங்க மத்திய அரசாங்கத்தினுடைய Yemenாரியன் கீழ் எங்க ஒவ்வொரு மாநிலங்களும் இருக்கக்கூடிய ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டு அதுபோல நிறுவனங்களை சார்ந்து எல்லா இடங்களும் சூரிய மின்சக்திக்கு தேவையான இன்றைக்கு இந்த ட்ரைனிங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தனியாரும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சில இடங்களில் ஃபீஸ் இருக்கு சில இடங்களில் இலவசமாக இருக்கு இதை வந்து செய்வதற்கு மத்திய அரசாங்கம் திறன் மேம்பாட்டுத் துறையை பயன்படுத்துகிறது ஆகவே இதை அறிந்து கொள்வது மிக இலவசமாக மிகவும் எளிமையான முறையில் இது உண்டாக்கி எல்லா பகுதிகளுக்கும் இன்றைக்கு இந்த இந்த ட்ரைனிங்கை மத்திய அரசாங்கம் வாங்கி வழங்கி கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை சரி குட் சார் சார் இப்போ இப்போ விவசாயத்தில் பயன்படுத்துறோம் சார் ஒரு விவசாயி வந்து சூரிய மின்சக்தி வாயிலாக மத்திய அரசோட மாநில அரசோட சப்சிடியோட ஒரு சூரிய மின்சக்தி உற்பத்தி சார் அவருக்கு தேவையானது ஒரு ஐநூறு தேவையா இருக்கு அதற்கும் மேல் மிச்சமாக இருக்கக்கூடிய மின்சாரத்தை அவர் மார்க்கெட் பண்ணணும் அதுதானே அது ஒரு ஒரு தேவை நல்ல கேள்வி ஆனால் அந்த கேள்விக்குள்ள இருக்கிறது சில பேர் வந்து மின்சாரத்தை பகலில் மட்டும் பயன்படுத்திடுறாங்க அப்புறம் சூரிய மின்சக்தி இரவுல கிடைக்கிறதுல இதுக்கு என்ன பண்றது அதுக்காக இப்ப அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா மின்சாரத்தை நீங்கள் சேமித்து வைப்பதற்கு மின் கலங்கள் பேட்டரியை இணைத்து கொடுக்கிறார்கள் ஸோ பேட்டரியோடு அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த சூரிய சக்தியின் மூலமாக சேமித்து வைத்து மின்சாரத்தை பயன்படுத்தலாம் இது ஒன்று இது வீடுகளுக்கும் பொருந்தும் கமர்ஷியல் நிறுவனங்களுக்கும் பொருந்தும் அதுபோலவே இந்த அதிகபட்சமாக இப்போ நீங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு முப்பது யூனிட் யூஸ் பண்றீங்க ஒரு விவசாயி முன்னூறு யூனிட் யூஸ் பண்றாங்க யூனிட் யூஸ் பண்றான்னு வைங்க அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தை அந்த மாநில மின்சாரத்தினுடைய மின்கழகங்கள் வாங்க வேண்டும் என்று இன்றைக்கு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டேஞ்செட் கோ நெட் மீட்ரிங் என்று நெட் மீட்டரிங் ஒரு புதிய மீட்டரை உருவாக்குவார்கள் அந்த மீட்டரை பயன்படுத்தினால் நீங்கள் உற்பத்தி செய்து உங்களுக்கு தேவையை போக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த டிஸ்காமுக்கு கொடுக்கலாம் அவர்கள் அதற்குரிய பணத்தை உங்களுக்கு அடுத்த மாத பில்லிலோ அல்லது பணமாக கொடுக்கக்கூடியது இன்றைக்கு அரசாங்கம் திட்டம் தீட்டி நடைமுறையில் இருக்கிறது சந்தோஷம் சார் தமிழகத்தை பொறுத்தவரை இது வேகமாக செயல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் பல மாநிலங்கள் வேகமாக செயல்படுத்திட்டு வராங்க சரி சார் சந்தோஷம் சார் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி வணக்கங்க சார் எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் என்ன சார் சொல்லுங்க சார் உங்க கேள்வி சார் சொல்லுங்க தனிகாச்சலம் சார் உங்க கேள்வி என்ன வீட்டுல சோலார் போட்டிருக்கேன் புரியல சார் உண்டு உண்டு எல்லா மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இரண்டுமே வீடுகளுக்கு உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சோலார் மின் வா வாக இந்த உபகரணங்களுக்கு நிச்சயமாக சப்சிடி கிடைக்கிறது கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஓகே சந்தோஷம் சார் சார் இப்போது இந்த சோலார் மின்சக்தி மின்சாரம் இதை எந்தெந்த துறையில் எந்தெந்த இடத்துல பயன்படுத்த முடியும் சார் இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது பயன்படுத்தாத துறையே இருக்காதுன்னு சொல்லலாம் இப்போ வீடுகளுக்கு சூ கூரை மேல் மின்சாரம் வாகனங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வே வாகனங்கள்லேயே இந்த கோச் என்று சொல்வோம் அந்த கோச்சிலே கூட சூரிய தகடுகளை மேலே வைத்து சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்கிறார்கள் அது ஏசி இயங்குவதற்கு மட்டும் அதை பயன்படுத்துவதில்லை மற்றபடி ஃபேன் லைட் எல்லாத்துக்குமே ரயில்வே வேகன்ஸிலும் இதை பயன்படுத்துகிறார்கள் அதுபோலவே பஸ்கள் இயக்க முடியும் அதுபோலவே சாதாரண இரண்டு சக்கர வாகனங்களும் இணைத்து செயல்படுத்த முடியும் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு சூரிய மின்சக்தி மூலமாக குக்கிங் மீடியா என்று வந்திருக்கு வீட்டில் பயன்படுத்தக்கூடிய குக்கர் நம்முடைய சாதனங்கள் அனைத்தையுமே இன்றைக்கு சூரிய மின்சக்தியின் மூலமாக நீங்கள் இயக்கலாம் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு காஷ்மீர் இமாச்சல் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் மின்சாரத்தை எடுத்து செல்வதற்கு பாதைகளே இல்லை மின்சாரம் கொண்டு செல்வதற்கு மலைப்பாங்கான பகுதியிலே அந்த மக்களுக்கு பல ஆண்டு காலமாக மின்சாரமே இல்லாமல் இருந்தது நானே பார்த்திருக்கிறேன் அந்த மாநிலங்களில் ஒன்று கெரோசினை வைத்து இயக்குவார்கள் இல்லை டீசல் இயக்குவார்கள் இதுதான் நடந்து கொண்டிருக்கு நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு தலைவர் பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில் வந்துவிட்ட பிறகு ஒரு சிறிய பெட்டி நம்முடைய ஐஐடி தான் அதை உற்பத்தி செய்தார்கள் அந்த பெட்டியினுடைய விலை வெறும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அதிலே ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கிலோவாட் சோலார் பேனல் இருக்கும் அந்த பெட்டியிலே பேட்டரி இருக்கும் இன்வெர்டர் இருக்கும் இந்த பெட்டியை ஐஐடி தயாரித்தது வேறு நிறுவனங்கள் தயாரி அந்த பெட்டியை அந்த வீட்டிற்கு கொடுத்து விட்டால் ஆறு டியூப்லைட் இரண்டு ஃபேன் ஒரு கம்ப்யூட்டர் இத்தனையும் இரவும் பகலும் இயக்கலாம் அதில் பேட்டரி இருக்கு ஸோ இது வந்து ஒரு பக்கம் இப்ப இது லாபம் என்னன்னு கேட்குறீங்க இல்லையா

இதில் எம்மன்னாரி இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய எம்மன்னாரி அங்கமாக இருக்கிறது டெடா டிஇடிஏ தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கிறது அவர்களை அணுகினால் அவங்க மூலயமா நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மானியம் கொடுக்கப்படும் இது அங்கங்கே இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸ்லையும் இதுக்கான உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை அவேர்னஸையும் உருவாக்கி இருக்கிறார்கள் இது எல்லா கிராமப்புறங்களுக்கும் பொருந்தும் நகர்ப்புறங்களுக்கும் பொருந்தும் இதில் என்ன ஒன்றுன்னா இப்போ இந்த நாற்பத்தைந்தாயிரம் ரூபாயிலே இது இருபத்தைந்து ஆண்டுக்கு நான் சொல்லக்கூடிய முதலீடு இது இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த சோலார் தகடு மாறாது எதுவும் குறையாது ஆனால் ஒரு கிலோ வாட்டிற்கு ஒரு மாதத்திற்கு ஐந்து யூனிட்டை தயாரிக்கலாம் ஒரு ஒரு கிலோ வாட்டில் ஐந்து யூனிட்டை தயாரிக்கலாம் மின்சாரம் நன்றாக படும் என்று சொன்னால் இப்போ சோலார் டாப் இருக்குது அங்கே நிழல் படம் பல இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா தென்னமரம் பார்க்குமரம் வச்சு நிழல் படம் அப்போ வந்து அங்கே உற்பத்தி குறையும் இங்கே அந்த மாதிரி இல்லை ஸோ அந்த அஞ்சு யூனிட் உற்பத்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் மத்திய மாநில அரசு மானியம் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இப்போ என்ன வந்திருக்குன்னு சொன்னால் இதை பேட்டரியோடு இணைத்து விட்டால் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த மென்ட் கிடைக்கும் இத்தனை வசதிகளால் வசதிகள் இருக்கு சோலார் மின்சக்தி மூலமாக இத்தனை வாய்ப்புகளும் இத்தனை வசதிகளும் இருக்கு இன்னும் பத்தாண்டுகளில் பொருளாதார இந்தியாவினுடைய வளர்ச்சி எல்லா துறைகளிலும் இந்த சோலார் எனர்ஜியை பயன்படுத்த முடியுங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க சார் தொடர்ந்து நாம பேசுவோம் நம்ம நிகழ்ச்சியோட கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் சார் அடுத்த வாரமும் சோலார் எனர்ஜி மூலமாக கிடைக்கக்கூடிய வளர்ச்சி வேலை வாய்ப்புகள் குறித்து பேசுவோம் நன்றி சார் நேரங்களை நன்றி அடுத்த வாரமும் சோலார் எனர்ஜி மூலமாக கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் குறித்து பேசுவோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்